வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏசியம் கலீல் ரஹ்மான். இந்திய மற்றும் ஈராக் நாடுகளின் அரசியல் பிரமுகர்கள் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஈராக் தொழிலாளர் சமூக விவகார அமைச்சர் நாசர் அல் ரூபாய் உட்பட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த வேண்டுமென்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈராக்குடன் மீண்டும் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டமை தொடர்பாக அல் ரூபாய் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். இனவாதத்தை பரப்பும் அரசியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் மனதை குழப்பி அரசியல் லாபம் பெறுவது அவர்களது நோக்கமாகும். இது சம்பந்தமாக அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான அரசு கடந்த 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபோதும் இனவாதத்தை தூண்டும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்களுக்கு ஜனசேவன அரசு ஊழியர் வீடமைப்பு நிவாரண நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் அமைச்சர் விமால் வீரவன்சவின் தலைமையில் மகரகம இளைஞர் மன்ற கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. மஹிந்த சிந்தனை தொலைநோக்கிற்கு அமைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 1450 அரசு ஊழியர்களுக்காக 57 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் வீடுகளை அமைக்கும் தேசிய வீடு மற்றும் குடியிருப்பு வேலை திட்டத்தை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு ஜனசேவன அரசு ஊழியர் வீடமைப்பு நிவாரண நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள் சிலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். தென்பகுதியில் குழப்ப நிலையை ஏற்படுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் வழிவகுத்துள்ளதாக அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வடபகுதி மக்களின் உள்ளங்களை அறியாமல் மீண்டும் அவர்களை இருண்ட யுகத்திற்கு இட்டுச் செல்ல கூட்டமைப்பின் விஞ்ஞாபனம் வழிவகுக்கும் என அவர் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக இன்று வெளியான தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தமது இருப்புக்காக பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளர் சி வி விக்னேஸ்வரன் கடந்த செவ்வாய்க்கிழமை தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். வடக்கில் நிலவும் சுதந்திரம், சமாதானம் என்பனவற்றை இல்லாதொழித்து வடபகுதி மக்களை இருண்ட யுகத்திற்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். இது மேற்குலகின் அடிப்படைவாத ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியாகும். வடபகுதியில் வாழாதவர்களும் பிரதேசவாசிகளின் மனங்களை அறியாதவர்களும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்துள்ளார்கள் என அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தினூடாக நாட்டின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நாட்டில் மூவின மக்களும் ஒற்றுமையுடனும் நிம்மதியுடனும் வாழ்ந்து வருவதாகவும், மத்திய மாகாணத்தில் நுவரெலி மாவட்டத்தில் போட்டியிடும் சோசியலிச மக்கள் முன்னணியின் இணைத் தலைவரும் வைத்தியருமான தேசமானிய கே ஆர் கிருஷான் எமது நிலையத்திற்கு கருத்து தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், சோசியலிச மக்கள் முன்னணி சார்பில் எமது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு முதன்மையாக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்நாட்டில் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் இந்த இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஒற்றுமையாக சகோதரர்களாக வாழ்கின்றோம். ஆனால் இந்த உண்மையை சர்வதேசம் அறியவில்லை. சர்வதேசத்திலிருந்து இங்கு வந்து எங்கள் மத்தியில் தொடர்ந்தும் பிளவுகளை ஏற்படுத்த பார்க்கின்றார்கள். அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை, அரசாங்கம் சிறுபான்மையை கவனிக்கவில்லை என்றெல்லாம் அதெல்லாம் முற்றிலும் பொய் என்றுதான் கூற வேண்டும். நுவரெலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மக்கள் அனைத்து மக்களுக்கும் மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் அதிகமான அபிவிருத்திகளை செய்து வருகின்றார்கள்.
எமது ஜனாதிபதி ஒவ்வொரு நேரமும் கூறுவது அனைவரும் ஒரே தாய், ஒரே பிள்ளைகள், ஒரே மக்கள் என்று தமிழில் கூட உரையாற்றுவார். இதை நான் வரவேற்கின்றேன். இதே நேரத்தில் நான் அண்மையில் மலேசியா சென்றிருந்தேன். மலேசியா சென்றபோது அங்கு தமிழ் பாடசாலைகளை மூடி மலே அந்த நாட்டு தேசிய மொழியை மாத்திரம் கற்பிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இதையும் சர்வதேசம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அனைத்து மொழிகளுக்கும் முதலிடம் கொடுத்து தமிழ் பாடசாலைகள், அரசாங்க உத்தியோகிகள் தமிழை கற்க வேண்டும், சிங்கள பாடசாலைகளில் தமிழை படிப்பிக்கின்றார்கள். அதற்கென எமது அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் என்று எமது அமைச்சர் மொழிகளுக்கான அமைச்சர் ஒருவரும் இருக்கின்றார். இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக உண்மையாக சகோதரர்களாக வாழ்கின்றோம். எங்களை பிரிப்பதற்குத்தான் சர்வதேசம் முயல்கின்றது என்பது எனக்கு தெரிய வருகின்றது. சோசியலிச மக்கள் முன்னணி சார்பாக கூட நாங்கள் இன மத பேதமின்றி சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம், தேசிய ஒற்றுமை, அபிவிருத்தி போன்ற சிங்கள மக்கள் தமிழை கற்க வேண்டும், தமிழ் மக்கள் சிங்களத்தை கற்க வேண்டும் என்ற நடைமுறைகளை கூட இம்முறை தேர்தல் களத்தில் வைத்துள்ளோம். மக்களுக்கு அடிப்படை தேவையான சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம், தேசிய ஒற்றுமை இவை அனைத்தையும் நுவரெலியாவுக்கு புதிய ஒளி என்ற ரீதியில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற இருக்கின்றது. இவைகளை நாங்கள் இந்த சோசியலிச மக்கள் முன்னணியின் சார்பாகவும் அரசாங்கத்துடன் உதவியுடனும் இந்த வேலைத்திட்டங்களை செய்த எதிர்பார்க்கின்றோம். குருநாகல் மாவட்ட முஸ்லிம் மக்களின் வெற்றி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிடும் முஸ்லிம் பிரதிநிதி ஒருவரை வெற்றி பெறச் செய்வதிலேதான் தங்கியுள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிடும் அப்துல் சத்தாரை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். இந்த கூட்டம் மிதியாலையில் நடைபெற்றது. பிரதியமைச்சர் இந்திக பண்டார, வேட்பாளர் அப்துல் சத்தார் மற்றும் குருநாகல் மாவட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் நாட்டு மக்களுக்கும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் சார்பில் மத்திய மாகாண சபை தேர்தலில் நுவரெலி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் நல்லாசி வேண்டி விசேட பூஜ்ய வழிபாடு ஒன்று ஹெட்டன் டிகோயா வனராஜா ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பி திகாம்பரம் தலைமையில் இந்த வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்த வழிபாட்டு நிகழ்வில் நுவரெலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ராஜதுரை, வர்த்தகர்கள், பிரதேச பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்திய மற்றும் ஈராக் நாடுகளின் அரசியல் பிரமுகர்கள் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஈராக் தொழிலாளர் சமூக விவகார அமைச்சர் நாசர் அல் ரூபாய் உட்பட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈராக்குடன் மீண்டும் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டமை தொடர்பாக அல் ரூபாய் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். பொதுநலவாய நாடுகளின் வர்த்தக ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஈராக் தூதுக்குழுவினருக்கு அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வில் ஈராக் தூதுவர் பட்டான் தஹா கலாப் மற்றும் அமைச்சர்களான டிலான் பெரேரா, காமினி லொக்குகே உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இனி தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கு வீடு வசதி எல்லாம் வேணாமா? அதெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு அரசியல் பலம் இருக்கும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுதான் எங்களுடைய குறிக்கோள்களில் முக்கியமானது. அந்த வகையில் எங்களோட வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் நாங்கள் நிச்சயம் முயற்சி எடுப்போம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாகாண சபை முறை வந்திருக்கின்றது. எனக்கு தோட்டப்புற மக்கள் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்காங்க. இந்த வேணும் சந்தர்ப்பம் தரப்போறமா? ஆகவே அந்த வெட்டியில நீங்க பங்காளி ஆகிக்கொள்ளுங்க. நீங்க ஆகணிங்க சொன்னா நமக்கு என்னென்ன வேலை அந்த வேலை செஞ்சு கொள்ளலாம் வந்து. ஏன்னா எல்லா வேலையும் அரசாங்கத்தை செய்யணும் வந்து. தனிமனிதன் யாருக்கும் செய்ய முடியாது. இந்த வெற்றிலை சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் எங்களை இந்த வடமாகாண சபையின் ஆட்சியை அமைப்பதற்குரிய சக்தியை, பலத்தை உங்கள் வாக்கின் மூலம் உங்களுக்கு தருவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய
இளைஞர்களுடைய யுவதிகளுடைய வருங்காலத்தை நீங்கள் உறுதி செய்து கொண்டு கொள்வீர்கள். மட்டுமல்ல, உங்களுடைய சமூகத்தினுடைய நலன்களையும் உங்கள் சமூகத்தினுடைய பொருளாதார பலன்களையும் உங்கள் சமூகத்தினுடைய சுமூகத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றீர்கள் என்று கிட்டத்தட்ட இந்த நாட்டில் நம்ம ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மைந்த சிந்தனைக்கு அமைய பல வேலை திட்டங்கள் மலையத்துக்கு வந்துச்சு. அந்த இந்த அரசாங்கத்தோட தான் முத முத எங்களுக்கு கொங்கிரீட் ரோடே வந்துச்சு. மகனகும கமனகும கெமிதிரி அப்படின்னு பல திட்டங்கள் வந்தது இந்த அரசாங்கத்தோட தான். அதில் இந்த அரசாங்கத்தோட தான் நிறைய தோட்டங்களுக்கான மின்சாரம் வந்துச்சு. இந்த அரசாங்கத்தில் தான் எங்களுக்கு நிறைய பாடசாலை கட்டிடங்கள் வந்துச்சு. இந்த அரசாங்கத்தோட தான் நிறைய வேலை திட்டங்கள் வந்துச்சு. அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரிக்கணும்னா வெத்தலை சீரத்துக்கு வாக்களிக்கணும். நல்லா தெரியும் இந்த நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சி ஒன்று இருக்கான்னு கேள்வியா இருக்குது. ஏன்னா எதிர்கட்சியில எந்த விதமான செயல்பாடுகள் இல்லை. எதிர்கட்சியில இருக்க பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் போய் கச்சவட்டு விலகி போய் அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜா அவர்களுக்கு அவர்களின் கரத்தை பலப்படுத்துகின்றார்கள். எல்டிடிஇ இயக்கத்தின் தலைவரை வீர புருஷராக சித்தரிப்பதற்கு முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் மேற்கொண்ட பிரயத்தனம் நீதிபதிக்குரிய கதிரையையும் வழங்கிய தீர்ப்புகளையும் அவமதிப்பதாகும் என அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் டிலான் பெரேரா இந்த விடயத்தை குறிப்பிட்டார். வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் விக்னேஸ்வரன் எல்டிடிஇ அமைப்பின் தலைவர் பிரபாகரனை வீர புருஷராக சித்தரித்திருந்தால் அது அவர் வழங்கிய நீதிமன்ற தீர்ப்புகளில் தாக்கம் செலுத்தும் விடயமாகும். அத்துடன் அவரது பதவிக்கும் இழுக்கை ஏற்படுத்தும் முயற்சியாகும் என அமைச்சர் குறிப்பிட்டார். எல்டிடிஇ என்பது கொலைக்கார இயக்கம் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரும் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவரேனும் தமது அரசியல் நோக்கங்களுக்காக அதனை போற்றி பாடுவது கேலிக்குரிய விடயம் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தமிழ் மக்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வடமாகாண தேர்தலில் போட்டியிடும் முதன்மை வேட்பாளர் சி வி விக்னேஸ்வரன் இரட்டை வேடம் பூணுவதாக அமைச்சர் டிலான் பெரேரா சுட்டிக்காட்டினார். இவர் பிரதிநிதித்துவப்படுத்திய நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது எல்டிடிஇ அமைப்பு பயங்கரவாத அமைப்பென்றும் பிரபாகரன் பயங்கரவாத தலைவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு கூறிய விக்னேஸ்வரன் பிரபாகரனை வீர புருஷராக அடையாளப்படுத்துவது தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறும் முயற்சியாகும் என்றும் அவர் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட அரசியல் தலைவரான முத்தமிழ் செல்வம் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் 63 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். வவுனியா சமயபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வெற்றிக்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்தனர். வடமத்திய மாகாண முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் சமரகோன் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கத்துவத்தை வழங்கினார். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அபிவிருத்திக்கு தன்னை அர்ப்பணிப்பு செய்துள்ள ஒரே ஒரு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என்று முன்னணியில் இணைந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார் முன்னாள் கடற்படை தலைவர் பாலா சுரேஷ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டார். அவரது மனைவியும் இதில் இணைந்து கொண்டார். நாடு முழுவதிலும் இடம்பெற்று வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே தமது நோக்கமாகும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். பாலா சுரேஷ் அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்தவிடம் கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டார். பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்னவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். மேல்மாகாணத்தில் பயிற்சி பெற்ற 158 பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வைபவம் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. மேல்மாகாணத்தில் பயிற்சி பெற்ற 673 பட்டதாரிகள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஒரு வருட கால பயிற்சியை பூர்த்தி செய்த 158 பேர் முதலாவது குழுவாக நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். அரச ஊழியர்களைப் போன்று அரசியல் அதிகாரிகளும் பொதுமக்களின் நிதியில் வாழும் பிரிவினர் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 100,000 இருந்த அரச ஊழியர்களின் எண்ணிக்கை ஜனாதிபதி அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னர் 14,00,000 அதிகரித்துள்ளது. அரச சேவையை வலுவூட்டி பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றும் பின்புலம் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 4.5 வருட காலப்பகுதியில் மேல்மாகாணத்தில் மாத்திரம் அரச சேவையில் 10,000 மேற்பட்ட பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான மைத்ரிபால சிறிசேனவின் தாயாரின் பூதவுடலுக்கு
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். காலஞ்சென்ற நந்தாவதி சிறிசேனவின் பூதவுடல் வைக்கப்பட்டிருக்கும் பொலநறுவையில் உள்ள இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தாருக்கு தனது அனுதாபத்தையும் தெரிவித்தார். அமைச்சர் பசல் ராஜபக்ஷ, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இறுதி கிரியைகள் நாளை மாலை 3 மணிக்கு பொலநறுவையில் இடம்பெறும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பெலாரூஸ் நாட்டுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது செய்து கொண்ட இருதரப்பு உடன்படிக்கைகள் தொடர்பாக அமைச்சரவைக்கு எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பாக ஒருங்கிணைந்த ஆணைக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட உள்ளது. சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இலங்கை தொழிலாளர்களுக்கு நாடு திரும்புவதற்காக வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு காலம் நவம்பர் 4ஆம் திகதியுடன் முடிவடையும். அதற்கு முன்னர் இலங்கை வருமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு அமைச்சர் டிலான் பெரேரா அறிவித்துள்ளார். பொது மன்னிப்பு காலத்தின் பின்னரும் தங்கியிருப்பவர்களுக்கு 2 வருட கால சிறை தண்டனை வழங்கப்படும். 30 லட்சம் ரூபாய் தண்டமும் அறவிடப்படும். சவுதியில் 9,000 பேர் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். அவர்களுள்ள 3,000 பேர் நாடு திரும்பியுள்ளனர். பொது மன்னிப்பு காலத்தில் 16,000 தொழிலாளர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்து கொண்டார்கள். பொது மன்னிப்பு காலம் கடந்த ஜூலை 3ஆம் திகதி முடிவடையவிருந்தது. எனினும் இலங்கை விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இது நவம்பர் 4ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக அங்கு சிறிய தொழில்களில் ஈடுபடுவதும் ஆபத்தானது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டக்கல்லூரியின் சட்ட மாணவர் மனித உரிமைகள் இயக்கம் மனித உரிமைகள் தொடர்பான மனுராவ என்ற சஞ்சிகையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு சட்டக்கல்லூரியின் கட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதம நிதியரசர் மொஹான் பீரிஸ் பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். சட்டமா அதிபர் பாலித்த பெர்னாண்டோ, கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தைச் சேர்ந்த கலாநிதி பிரதீபா மகாநாம, ஜனாதிபதி சட்டத்தரணி பாலித்த பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சட்டக்கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்கள் மனித உரிமைகள் தொடர்பாக எழுதிய விடயங்கள் இதில் அடங்கியுள்ளன. மாணவர்களுக்கு நினைவு சின்னங்களும் நிகழ்வின் போது வழங்கப்பட்டன. புத்தளம் நகரத்தின் உள் வீதிகளை காப்பற்று வீதிகளாக சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கமைவாக புத்தளம் ஃபால்ஸ் வீதி, மரிக்கார் வீதி என்பன முதற்கட்டமாக காப்பற்று வீதிகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. புத்தளம் நகரபிதா கே பாயிஸின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த நடவடிக்கைகளுக்கென வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் 20 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாய திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விவசாய கண்காட்சி கிளிநொச்சி வட்டக்கட்சி விவசாய பயிற்சி நிலையத்தில் நடைபெறுகிறது. இக்கண்காட்சியை வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரசிறி ஆரம்பித்து வைத்தார். இக்கண்காட்சியில் விவசாய பயிர் உற்பத்திகள், கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசனம், மரநடுகை ஆகியவை தொடர்பிலான விளக்கங்கள் வழங்கப்பட்டதுடன் விவசாய உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி, வடமாகாண விவசாய மற்றும் மீன்பிடி அமைச்சின் செயலாளர் கால்தீன், கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர்களும் கலந்து கொண்டனர். கண்காட்சிக்கான போக்குவரத்து வசதியை வடமாகாண சபை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இலங்கையில் மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா பாராட்டியுள்ளார். அவர் அண்மையில் வடமாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டதன் பின்னர் சுமார் 3 லட்சம் பேர் வடக்கில் மீள்குடியமர்த்தப்பட்டனர். அவர்களுக்கான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. வடக்கில் மக்களின் வாழ்க்கையை வளமை நிலைக்கு கொண்டுவர அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை இந்திய உயர்ஸ்தானிகர் பாராட்டியுள்ளார். வடமாகாண மாணவர்களுக்கு இந்தியா சென்று இசை நடனங்களை கற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். இந்திய அரசின் உதவியுடன் வடக்கில் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றத்தையும் அவர் பார்வையிட்டார். வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரசிறியும் இங்கு விஜயம் செய்திருந்தார்.
நெதர்லாந்து தூதுக்குழு ஒன்று இலங்கை வந்துள்ளது. இவர்கள் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் லட்சுமண் ஜெயவீரவை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கையில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை ஆராய்வது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். விவசாயம், கால்நடை, ரத்தினக்கல், தங்க ஆபரண உற்பத்தி, எரிசக்தி, உணவு உற்பத்தி துறைகளில் முதலீடு செய்ய நெதர்லாந்து வர்த்தகர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். 500 கறவை பசுக்களை கொண்ட பால் உற்பத்தி கைத்தொழிற்சாலை ஒன்றை வடமத்திய மாகாணத்தில் நிறுவ அவர்கள் உடன்பட்டுள்ளனர். அரசியல் ஸ்திரத்தன்மை, துரித பொருளாதார அபிவிருத்தி என்பன காரணமாக இலங்கையில் முதலீடு செய்ய அவர்கள் விரும்புகின்றனர். இவற்றின் மூலம் சிறந்த தொழில் வாய்ப்புகள் உருவாக உள்ளன. இந்த நடவடிக்கைகளுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதாக நெதர்லாந்தில் உள்ள இலங்கை தூதுவர் புத்தி அதாவத தெரிவித்துள்ளார். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம்.